இவர் மேல என்னமா வழக்கு? வணக்கம் யுவர் ஹானர், 420 கேஸ். 420ஆ 620ஆன்னு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸ் இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால பார்த்த சாட்சி ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே. யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ் ப்ரொசீட். யா, நாலு பேரும் வந்து என்ன அடிச்சானுங்க, அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசா திறந்தேன். அசிங்கமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிட்டு இருந்தான். நான் அதை செல்போன்ல எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்புல இவன் என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சு பிக் பாக்கெட் கேஸ்ல இங்க கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத பழைய சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீ? அப்படமா பழி சொல்லி என்ன ஜட்ஜாயிட்ட மாட்டி விடுறியா? உங்க ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கங்க. இங்க புக்க கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஹானர். ஒரு புக்கு கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 400,000 காப்பி இருக்கு. என்ன பண்ண போறீங்க? உங்க மசாஜுக்காக தான் ஊரெல்லாம் நாருதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 12 மணி நேரத்தில் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும், இதான் ரூல். தெரியும்ல? ஆனா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாத்தி டார்ச்சர் பண்ணி திங்கட்கிழமை காத்தால ஒரு பொய் கேஸை போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னம்மா அடிச்சிருக்கீங்க? ஏமா, ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க கையில எவ்வளவு காயம். ஐயோ, அதை நாங்க அடிக்கலையே ஹானர், அது அவரே தான். ஆமா, அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு. ஏமா, எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃபுக்கு வருவாங்க? ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாத்தின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா. உன்னை பார்த்த பாவமா இருக்கிய. பாவமா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்க? கொத்து புரண்ட மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்கேன்.